ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான க்யூட்டான ரேபிட் ஆப்ளிக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம இந்த மாதிரி பேபி ஹேட்ஸ் எல்லாம், பிளாங்கெட்ஸ், டவல் எல்லாம், பில்லோ கவர்ஸ் எல்லாம், பேபிஸோட ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம இதை அப்படியே வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு டிசைன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளெயினான ஹேட்டில் நான் இந்த மாதிரி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய க்ராச்செட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் க்ராச்செட்டிங் இப்போ தான் கற்றுக்கிறீங்கன்னா, நான் க்ராச்செட்டிங்கோட பேசிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோவாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் பேசிக் டியூட்டோரியல் வீடியோஸ் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரேபிட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ஒன்று வந்து நீங்கள் எதில் பண்ண போகிறீங்களோ, டவல்ஸ் இல்லைனா ஹேண்ட் கச்சீஃப் இல்லைனா இந்த மாதிரி ஹேட்டில் பேஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா வந்து நீங்கள் நூல் வச்சு நீங்கள் தச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து 2 colors ஆஃப் யார்ன் எடுத்துருக்கிறேன். ஓகே, ரேபிட்டோட ஃபுல் பாடிக்கும் அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்கும். ஓகேவா, 2 colors ஆஃப் யார்ன், 100% அக்ரலிக் யார்ன் எடுத்துருக்கிறேன், ஒலிவியா பிராண்ட். ஓகே, 100% அக்ரலிக். நீங்கள் என்ன டைப் ஆஃப் யார்னும் எடுத்துக்கலாம், சைஸ் தான் டிஃபர் ஆகும், ஷேப் மாறாது. நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.5 mm. ஓகே, நெக்ஸ்ட் சிசர்ஸ், நெக்ஸ்ட் யார்ன் நீடில், அப்புறம் ரேபிட்டுக்கு வைக்கிறதுக்கு ஐஸ், கூகுளி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை எல்லா கிராஃப்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். அதை பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபெவிக்விக், நீங்கள் எனி க்ளூஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் மேஜிக் ரிங். ஓகே, மேஜிக் ரிங், செயின் 2, 1, 2. இந்த மேஜிக் ரிங்குள்ள 9 times டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 9 times டபுள் க்ரூஷே, யான் ஓவர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 loops டபுள் க்ரூஷேக்கு, நெக்ஸ்ட் 2 loops, 1, 2, 3, 4, 5. 6, 7, 8, 9. ஓகே, 9 times டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். ஓகே, லைட்டாக மட்டும் இழுத்துக்கோங்க, ஃபுல்லாக புல் பண்ண வேண்டாம். 9 times டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த 9th டபுள் க்ரூஷே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த 9th டபுள் க்ரூஷியோட இந்த போஸ்டில் 2 times சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, 1, 2. ஓகே, 2 times சிங்கிள் க்ரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சேம் சர்க்கிள்குள்ள 3 times டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 1, 2, 3. 3 times டபுள் க்ரூஷே. ஓகே, ஸோ இந்த மேஜிக் ரிங்கோட டெயில பிடிச்சி இழுத்தீங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும், சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது செயின் 2, நம்ம போட்ட ஃபஸ்ட் செயின் 2. இதுதான் ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷே. இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் இயர்ஸ் பண்ண போகிறோம். செயின் 6, 1, 2, 3, 4, 5, 6. செயின் 6, ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் இது, 1, 2. ரெண்டு செயினையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. 3rd chain 1 time டபுள் க்ரூஷே, ஹூக்லேருந்து 3rd chain 1 time டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் இருக்கிற 1, 2, 3 ரிமைனிங் 3 chainsலேயும் 1 time டபுள் க்ரூஷே. 1, 2, 3. ஓகே, ஃபஸ்ட் இயர் ஓவர்.
ஓகேவா? இந்த ஸ்டிச்சில் தான் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. செகண்ட் இயர் பண்ண போகிறோம். செகண்ட் இயரும் இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். செயின் 6, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ ஃபஸ்ட்டு 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்டு செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே 1. நெக்ஸ்ட் இருக்கிற 3 செயின்ஸ்லேயும் 1 டைம் டபுள் க்ரூஷே 1, 2, 3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் செயினில் ஹூக் இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? இப்போ யானை கட் பண்ணிக்கோங்க. யான் நீடில் வச்சு நம்ம எட்ஜஸ் எல்லாமே ஹைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செயினில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி இழுத்துக்கோங்க. மேஜிக் சர்க்கிள் போட்டோம்ல, அதோட டெய்லியும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஹெட் அண்ட் இயர் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பாடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதுதான் ஹெட். ஓகேவா? இங்கே இயர் முடிச்சிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த நெக்ஸ்ட் ஸ்டிச் இருக்குல்ல, இந்த வெரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேயே நீங்கள் ஹூக்கை வந்து நெக்ஸ்ட் கலர் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பாடி ஆர் ட்ரெஸ் பண்ண போகிறோம். செயின் 2, 1, 2. ஓகே, இந்த சேம் ஸ்டிச்சிலேயே 1 டைம் டபுள் க்ரூஷே, சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே கிராப் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1, 2, 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ செயின் 2, 1, 2. இப்போ செயின் 2 போட்டாச்சு. ஒர்க்கை வந்து இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே ஃபஸ்ட்டு ஸ்டிச். நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலையும் 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஒரு ஸ்டிச்சில் 1 டைம், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 சேம் ஸ்டிச்சில் 2. ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5 ஸ்டிச்சஸ் இருக்கும். அகெயின் செயின் 2, 1, 2. இந்த ஒர்க்கை இப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் 1, 2, 3 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. 1, 2, 3. நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே, 1, 2, 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. டெய்ல வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரண்ட் சைட், இது வந்து பேக் சைட். ஓகேவா? நம்ம இப்போ எங்கே ஒர்க் பண்ண போகிறோன்னா,
இப்படி பேக் சைட் திருப்பிக்கோங்க, அப்படியே அப் சைட் டவுன் ஆக்கிக்கோங்க. பூக்கை வந்து இந்த எண்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த எண்டு ஸ்டிச். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6th ஸ்டிச்சில் பூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, செயின் 2, 1, 2, செயின் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, அந்த சேம் ஸ்டிச்சிலேயே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1, 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலையும் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, ஓகே 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, சாரி 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, செயின் 1 போட்டுக்கோங்க, யானை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெய்லுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு செயின் 2, 1, 2. ஓகே, சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1, 2, சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 1, சேம் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச், சேம் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, செயின் 1 கட் பண்ணிக்கோங்க, இதையும் ஹைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இந்த க்யூட்டான ஹேண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு நெக்கு கீழே இருக்கிற டபுள் க்ரூஷே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, ஸ்டிச்சோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே டுகெதர் பண்ண போகிறோம். ஸோ டபுள் க்ரூஷே டுகெதர், ஃபஸ்ட்டு யான் இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் வெளியே எடுக்கணும், இந்த 2 லூப்ஸை அப்படியே வச்சுருக்கணும். அகெயின் 1 மோர் டைம் டபுள் க்ரூஷே, ஏன்னா டபுள் க்ரூஷே 2 டுகெதர்னால 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணுவோம், ஆனால் ஃபுல்லாக பண்ண மாட்டோம், ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுத்துக்கிடுவோம். 3 லூப்ஸ் இருக்கும், யான் ஓவர் 3 லூப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செயின் 1, சேம் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச், சேம் ஸ்டிச்சிலே ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, செயின் 1 போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட் கட் பண்ணிக்கோங்க.
லாஸ்ட்டாக நம்ம ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான், நம்மளோட க்யூட்டான ரேபிட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் கீ செயினாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி கீ செயின் ஹோல்டர்ஸ் வந்து ஷாப்பில் கிடைக்குது, கீ செயின் ரிங். ஸோ அதில் வந்து நீங்கள் கீழே இருக்க ரிங்கை ஜஸ்ட் நம்மளோட க்ராச்செட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ஹேட் ஆர் பிளாங்கெட்ஸில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது க்யூட்டாக இருக்கும், ஒரு யூனிக்காகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸை எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் மெயிலில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.